Thank you.
அந்த காலத்துல ஒரு நாட்டுல போர் வீரர்கள் இருக்கிறத விட அந்த புறத்துல அழகான பொண்ணுங்க இருக்கிறது தான் பெருமையா நினைச்சாங்க. போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி அந்த புறத்து பெண்களோட சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு ராஜாவோட வெற்றிக்கு பின்னாலேயும் நாம இருந்திருக்கோம். ஒவ்வொரு ராஜா படையெடுத்துட்டு வரும்போது முக்கியமா அவங்க கவர்ந்துட்டு போறது நம்மள மாதிரி அந்த புறத்து பொண்ணுங்களை தான். ஒரு ராஜா பதவிக்கு வரும்போது அவங்க முக்கியமா கவனிக்கிறது நம்மள மாதிரி அந்த புறத்து பொண்ணுங்களை தான். அப்படி வழி வழியா வந்ததுதான் நம்ம பரம்பரை. தெய்வத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவங்க நாம. நம்ம காலம் மாறினாலும் நம்ம வழிமுறைகளை மறக்க கூடாதுரி, மறக்கவே கூடாது செல்லம். யாருக்கு தெரியாம நடக்கிற விஷயத்த சத்தம் போட்டு சந்தி சிரிக்க வச்சிடாத. ஏற்கனவே ஊர் தப்பா பேசுது. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம். ஊர் உலகத்துல நடக்காதது இங்க ஒண்ணு நடக்கல, கூப்பாடு போடாத. அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் மூதேவி மாதிரி இல்லாம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும். அபிராமி வரேன் சார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. தண்ணி ஊத்தியாச்சு. தேதியும் நாழிகையும் நான் முடிவு பண்றேன். என்ன சம்மதமா? சம்மதம். வயசு 14 தானே ஆகுது? ஆமாங்க. என்ன எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. உடல் ரீதியாவும் தயாரா இருக்கல்ல? அதுக்குதாங்க 7 வயசுல இருந்தே பொண்ணுக்கு நொறுக்கு தண்ணியா குடுத்துட்டு வரேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதே பாக்கெட் கணக்குல வாங்கி அனுப்பிடுவேன். உடல் ரீதியாவும் தயாராயிட்டா எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. ஊருக்குள்ள வந்து